சரணம் தென்னாட்டுடைய சிவனையே போற்றி தென்னாட்டவர்க்கு நினைவா போற்றி அனைத்து உலக ஆன்மீக அன்பர்களுக்கும் அனைத்து உலக மக்களுக்கும் அனைத்து உயிர்களுக்கும் எல்லாம் உள்ள இறைவனின் அருளும் ஆசியும் எல்லா உள்ளத்திலும் இல்லத்திலும் நிறைந்து வடிந்து ஆரோக்கியமாக அன்பான ஆனந்தமான வாழ்க்கையை வாழ எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக் கொண்டு அனைவருக்கும் ஆத்மார்த்தத்தை கூறிக்கொள்கிறேன். ஓம் நமச்சிவாயம். மக்களுக்கு வந்து இப்போ ஐயா வந்து பேர் வந்து அசோகன், அவர் வந்து ஒரு யோகா யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு, அன்பு மலர யோகாவை மலரச்சை. இந்த யூடியூப் சேனலுடைய பேர் பார்த்தீங்கன்னா அன்பு மலர யோகாவை மலரச்சை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் வந்து ஐயா ஆரம்பிச்சிருக்காரு. யோகாசனங்கள் எல்லாமே நிறையா பண்ணிட்டு இருக்கக்கூடியவர், நிறைய பேருக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்காரு. இன்னைக்கு காலையில் கூட இந்த மாதிரி யூடியூப் சேனல்லாம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாரு. சரி எனக்கு சொல்லிக் கொடுங்க, ரெண்டு மூணு ஆசனங்கள்லாம் வந்து சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சரி செக் பண்ணலாம் அப்படின்ட்டு சரி சொல்லிக் கொடுக்க சொன்னேன். ஒவ்வொரு ஆசனங்களும் அவர் சொல்லிக் கொடுக்கும்போது அவ்வளவு அற்புதமாக வந்து அந்த எஃபெக்ட். நம்ம ரெகுலராக நம்ம யோகா பண்ணிட்டு தான் இருக்கிறோம், டெய்லி காலையில் சாயந்தரம் ரெண்டு வேலைகளையும் வந்து அடியன் வந்து யோகா பண்ணிட்டு தான் இருக்கிறேன். யோகா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், மூச்சு பயிற்சி எல்லாம். ஆனாலும் சரி இவருடைய அந்த கொடுக்கக்கூடிய அந்த முறை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அவ்வளவு அற்புதமா தெளிவா சொல்லி கொடுத்தாரு. அனுபவத்தால் நான் வந்து உங்களுக்கு அதை நான் சொல்றேன், நான் உங்களுக்கு அவ்வளவு அழகா சொல்லி கொடுத்தாரு. நீங்க வந்து ஜூம் கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் இந்த மாதிரி கூட நீங்க வந்து கத்துக்கலாம். அவ்வளவு அழகா வந்து ஒவ்வொரு பயிற்சியுமே வந்து நேர்த்தியா அந்த ஒவ்வொரு ஆசனங்களும் நம்ம செஞ்சு முடிக்கும்போது அந்த ஆசனங்களை வந்து நம்ம வந்து நம்மளுடைய மனம் கவனம் எங்கே போனாலும் அந்த ஆசனம் அவர் கற்றுக் கொடுக்கக்கூடிய முறையில் பார்த்தீங்கன்னா அந்த ஆசனத்துக்குள்ள அந்த கவனம் ஆட்டோமேட்டிக்காக போயிடுது. அவ்வளவு தெளிவாக அழகாக வந்து அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த ஆசனம் வந்து போட்டு அவர் சொல்லி காட்டுறாரு. அற்புதமாக ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு யோகா கலையில். அதனால் வந்து நீங்கள் யாருக்கெல்லாம் கற்றுக்கறணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா தெளிவான முறையில் யோகா கலையை கற்றுக்கிட்டு நம்ம வந்து இந்த யோகா கலையாக இருக்கட்டும், இல்லை மூச்சு பயிற்சியாக இருக்கட்டும், இல்லை அந்த ஆசனங்களாக இருக்கட்டும், அல்லது பக்தியாக இருக்கட்டும், அல்லது வழிபாடாக இருக்கட்டும், அன்பான பேச்சு முறைகளாக இருக்கட்டும், இது எல்லாமே எதுக்காக வந்து நம்ம உருவாக்கிக்க விரும்புகிறோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த இறைவன் அடி இறைவனின் திருப்பாதயத்தை ஒரு நாள் அடைய வேண்டும். நம்மளுடைய கர்ம பதிவுகள் அனைத்தும் நம்மளிடமிருந்து நீங்கி ஒரு நாள் இறைவனின் திருப்பாதத்தை அடைய வேண்டும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்தில் நம்ம அதை பற்றி தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம அதை நோக்கி ஓடணும். சரி ஓகே, நான் இறைவனை உணரணும், நான் இறைவனை அடையணும், அல்லது இறைவனை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுக்கு நான் என்னென்னலாம் பண்ணுறது அப்படின்னா ஒரு சில இடத்துல யோகாசனம் பண்ணுங்கள், உங்களுடைய உடலும் மனமும் ஒருநிலைப்படும், உங்கள் உடலும் மனமும் ஆரோக்கியம் அடையும், அதுக்கப்புறமா நீங்கள் இறைவன் அடையிறதுக்கு உண்டான எல்லா வழிகளும் உங்களுக்கு வந்து தானாகவே உங்களுக்குள்ளே கிடைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இடத்துல யோகாசனம் சொல்லிக் கொடுப்பாங்க, ஒரு சில இடத்துல மூச்சு பயிற்சிகள் சொல்லிக் கொடுப்பாங்க, ஒரு இடத்துல உடற்பயிற்சிகள் சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிறையா தியானம் இந்த மாதிரிலாம் நிறைய பயிற்சிகள், உணவு பழக்க வழக்கங்கள் இந்த மாதிரிலாம் ஒவ்வொரு விதமான நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் வந்து தெரியாமல் ஒரு ஒரு அதனுடைய பயன்பாட்டு முறை தெரியாமல் நம்மளோட உடலை வந்து எப்படி நம்ம பக்குவமாக ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்ற அந்த பயன்பாட்டு முறை தெரியாமல் நம்ம ஏதோ ஏனாதானோன்னு நம்ம வாழ்ந்திருக்கோம். இது எல்லாமே அந்த கர்ம வினையால் வந்து வரக்கூடிய அந்த அந்த எண்ணங்களாலும் செயல்களாலும் நடந்தவையாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம அதை மாற்றி நம்மளுடைய வாழ்க்கை முறை திருத்தி அமைச்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆசனங்களாக இருக்கட்டும், எல்லா வகையான நல்ல ஒழுக்கமான அந்த பழக்க வழக்க முறைகள் வந்து நமக்கு ரொம்ப பெரும்பாலும் அதிக அளவில் பயன்படுது அப்படின்றதுல எந்த ஒரு ஐயமும் இல்லையா. அதே மாதிரி ஐயா சொல்லி கொடுக்கக்கூடிய யோகாசனத்தில் உங்களுக்கு வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட் பக்க விளைவு இல்லாமல் உங்களுக்கு நீட்டாக ஒரு தரமாக நேர்த்தியாக அவ்வளவு அழகாக ஒவ்வொரு ஆசனங்களையும் அவர் செய்து காட்டிட்டு அந்த ஆசனத்தை செய்யணும், அந்த ஆசனம் நமக்கு வரணும் அப்படின்னா அந்த ஆசனத்தை அந்த செய்கிறதுக்கு முன்னாடி அந்த ஆசனம் வர்றதுக்கு நம்ம உடம்பு வந்து ஃப்ளெக்சிபிளாக பண்ணுறதுக்கு உண்டான எல்லா வழிமுறைகளையும் அவ்வளவு அழகாக உங்களுக்கு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த ஆசனத்தை போட வச்சிடறாரு. நமக்கு அந்த உணர்வும் அதுக்கு உடனே நமக்கு அந்த ஒரு உணர்வும் நமக்கு ஏற்படுது. நம்ம வந்து நிறையா ஆசனங்கள்லாம் கற்றுக்கணும், நம்ம உடல் வந்து நல்ல பாம்பு மாதிரி நெளிச்சு வளைக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த நமக்குள்ளார அந்த எண்ணங்கள் அந்த உத்வேகம் தோன்றது பார்த்திங்களா, அந்த உத்வேகம் தோன்றதுக்கு ஒரு சரியான குரு இருந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த உத்வேகம் நமக்குள்ளே தானாகவே வந்துடும், அந்த எனர்ஜி தானாகவே வந்துடும். அந்த எனர்ஜி வந்து கண்டிப்பாக ஐயாவுடைய யோக முறைகளில் உங்களுக்கு அந்த எனர்ஜி தானாகவே கிடச்சிருது. நமக்குள்ளாரே வந்து அந்த ஒரு உத்வேகம் ஒரு தைரியம் நமக்கு கிடச்சிருது. அதை வந்து நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் வாழ்க்கையில் எல்லா நல்ல செயல்களையும் அழகாக வடிவமைச்சு உங்கள் வாழ்க்கையை வந்து ரொம்ப ஆனந்தமாக வாழக்கூடிய ஒரு வழியை வந்து ஐயா செய்து கொடுக்குறாரு திரு அசோகன் அவர்கள். ஐயாட்ட நம்ம ஒரு சில வார்த்தைகள் பேசுவோம். நமச்சிவாயம் ஐயா. நமச்சிவாயம்.
அதாவது மக்களே இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நம்ம எந்த ஒரு செயல் செய்யறதா இருந்தாலும் அதாவது நம்ம இப்ப சாப்பிட போறோம் அப்படின்னா ஒரு சோப்பு இல்ல ஏதோ ஒண்ணு பட்டு நம்ம சுத்தமா கையெல்லாம் தேய்ச்சி கழுவிட்டு ஒரு ப்ராப்பரா நம்மளுடைய முகம் கை காலெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் இப்படி நம்ம சாப்பிடறோம். எந்த ஒரு செயலுக்கு முன்னாடியும் அந்த செயலுக்கு ஏத்த மாதிரி நம்ம உடலையும் மனதையும் தயார்படுத்திட்டோம் அப்படின்னா அந்த செயல்ல வந்து வெற்றின்றது தோல்வின்றது ஒரு பிரச்சனை கூட அந்த இடத்துக்கு வராது, முழுவதுமா வெற்றி அமையும். ஏன்னா நமக்கு அது முழுவதுமா தயாராகி போறோம். ஏதோ ஒரு சூழ்நிலையை நினைச்சிட்டோ இல்லைன்னா ஏதோ ஒரு வேதனையோ கவலையோ நினைச்சிட்டு நம்ம அந்த செயலை செய்யும் போது அது வந்து நமக்கு தோல்வியில முடியுது. அந்த வேலையும் சேர்த்து நமக்குள்ள 10/11 வருத்தத்தை அளிக்கக்கூடிய செயலை நமக்குள்ள அமைஞ்சிருக்கு. இதுதான் கர்மா. அப்போ நம்ம வந்து எந்த செயலையுமே வந்து ஒரு ஒழுக்குமுறையோட ஒரு சரியான ஒரு வரையறைக்குட்பட்டு அந்த செயலை நம்ம செய்ய பழகிறோம் அப்படின்னா அதில் கண்டிப்பாக வந்து நம்ம ஜெயிக்கலாம். அதுக்குண்டான வழிமுறைகளை வந்து ஐயா வந்து நமக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அழகாக சொல்லி கொடுக்குறாரு. ஒரு ஆசனம் நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி அந்த ஆசனத்தை செய்கிறதுக்கு இந்த உடலை எப்படி தயார்படுத்தணும், எப்படி அதுக்கு முன்னாடி வந்து அந்த ஆரம்ப ஸ்டேஜ் அந்த இதுன்றது அந்த ஃப்ளெக்சிபிள் வார்ம்அப்லாம் பண்ணி உங்களுக்கு வந்து அது தெளிவாக முறையாக வந்து உங்களுக்கு அந்த யோகாசனங்களை கற்றுக் கொடுக்கறதுக்கு ஐயா தயாராக இருக்கிறாரு. நீங்கள் ஃபோன் மூலியமாகவும் தொடர்பு கொண்டு அல்லது வீடியோ கால் மூலியமாக நீங்கள் கற்றுக்கலாம், ஜூம் கிளாஸ் மூலியமாக கற்றுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எந்த முறையில் வேணாலும் ஐயாட்ட கற்றுக்கலாம், நேரடியாகவும் கற்றுக்கலாம். அதுக்கு உங்களுக்கு எல்லா ஏற்பாடும் செஞ்சு கொடுத்து உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. மற்றது எல்லாமே நீங்கள் ஐயாவோட தொடர்பு கொண்டு ஃபோனில் தொடர்பு கொண்டு நீங்கள் பேசி தெளிவாக அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். என்ன மாதிரி உணவு முறைகள், அது எப்படி நம்ம அந்த உணவு முறைகளை எப்படி ஃபாலோ பண்ணணும், நம்ம உணவு முறைகளே வந்து நம்மளை வந்து தூங்க வைக்கக்கூடிய எந்த ஒரு நேரத்துலையும் பகல்லாம் தூங்க வைக்கக்கூடிய உணவுகளை அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. அதே மாதிரி நம்மளுடைய சிந்தனைகளை எதிர்மறையாக்கக்கூடிய உணவுகளை நம்ம அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் இது இயல்பாகவே நம்ம வந்து யோகாசனம் தியானம் பயிற்சிகள் இதெல்லாம் பண்ணுறமோ இல்லையோ இதெல்லாம் பண்ணனாலும் பண்ணாட்டியும் நம்ம வந்து உணவு முறைகளை நம்ம கவனித்து சாப்பிடும் பொழுது அந்த உணவு முறைகள் பார்த்திங்கன்னா எதிர்மறையான எண்ணங்களை உருவாக்கக்கூடிய உணவுகள் இருக்குது. நான் அசைவம் அசைவம்னு நான் சொல்ல மாட்டேன், பொதுவாக சொல்லலை, நான் பொதுவான ஒரு விஷயங்களை சொல்கிறேன். நம்ம ஒவ்வொரு தடவையும் உணவு ஒன்று முடித்து பின்ன அதுக்கப்புறமா நம்ம நம்மளை கவனிக்கணும். நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி மாறுபடுது, நம்மளுடைய உடல் நிலை எப்படி மாறுபடுதுன்னு நம்ம ஒவ்வொரு செயல் செய்து முடித்ததுக்கப்புறம் நம்ம அதை கவனித்தோம்னா தான் அதில் உள்ள சரி தப்பை நம்ம திருத்திக்க முடியும். ஆனால் இன்றைக்கி உள்ள கால வேகங்களுக்கு நம்ம அதெல்லாம் கவனிக்கிறதுக்கு நேரம் இல்லை. அதனால் வந்து நம்ம டெய்லி ஒரு மணி நேரமோ ஒரு அரை மணி நேரமோ நம்ம யோகாசனத்துக்காக உடற்பயிற்சிக்காக நமக்காக ஒரு நேரத்தை ஒதுக்கிக்கிட்டோம்னா நமக்கு சாயந்தரம் வரைக்கும் அந்த உடலும் மனமும் வந்து ஒன்று சேர இருந்து நம்ம கூட பயணிக்கும் அப்படின்றதுல வந்து எந்த ஒரு ஐயமும் இல்லை. அதனால் உங்களுக்கு எப்போ தேவையோ ஐயா நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து பயிற்சிகளை முறையாக கற்றுக்கிட்டு வாழ்க்கையில் செல்வ செழிப்போட ஆனந்தமாக ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக இன்பம் வர எல்லா உயிர்களும் இன்புற்று வாழவே அடியனின் விருப்பம், ஐயாவது விருப்பம். அந்த வாழ்க்கையை உங்களுக்கு கொடுப்பதற்காக ஐயா காத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் ஐயாவை தொடர்பு கொண்டு நீங்கள் பயன்பெறலாம். ஓம் நமச்சிவாயம். நன்றி நன்றி ஐயா, நமச்சிவாயம். உங்களுடைய இந்த யோக பயிற்சி அனைத்து மக்களுக்கும் சென்றடைந்து அனைத்து மக்களும் இன்பமுற ஆனந்தமாக மகிழ்ச்சியாக ஆரோக்கியமாக நல்ல ஒரு உடல் வலிமை பெற்று வாழ எல்லாம் பண்ண இறைவனை வேண்டிக் கொண்டு உங்களுக்கு யோகாசனத்தை நீங்கள் வந்து ஆரம்பித்து மக்களுக்காக கொடுக்க நீங்கள் தயாராகலாம். நாங்களுடைய அருளும் உண்ணாமலை அம்மனுடைய அருளும் ஆசையும் உங்களுக்கு எப்போவுமே உங்களுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் நிறைஞ்சிருக்கும். உங்களுக்கு அவங்களுடைய ஆசையும் துணையும் எப்போவுமே இருக்கும். அவங்களுடைய துணையோட நீங்கள் வந்து தொடர்ந்து இந்த பயிற்சிகள் எல்லா மக்களுக்கும் கொண்டு சேர்க்கணும் அப்படின்றதுல வந்து எங்களுக்கு வந்து எந்த ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஒவ்வொருத்தரும் பயன்பெறும் போது உங்களுடைய தொலைபேசி என்ன நீங்கள் இதை பதிவு பண்ணிடுங்க. வணக்கம் ஐயா, என் அசோகன். என்னோடய மொபைல் நம்பர் வந்து 96 555 360 58. இன்னொரு முறை சொல்லுங்கள்.
இன்னொரு முறை சொல்கிறேன், 96 555 360 58. சந்தோஷம், ஓம் நமச்சிவாயம், நன்றி.